10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகின்றன. பிளஸ் டூ தேர்வு முடிவு காலை 9:30 மணிக்கும் 10 வகுப்பு தேர்வு முடிவு பகல் 12 மணிக்கும் வெளியிடப்பட உள்ளன. தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in, dge.tn.nic.in மற்றும் dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது தவிர குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகளை மாணவ மாணவிகளுக்கு அறிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேனியில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் 8 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பிஜேபி மாவட்ட இளைஞரணி சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் மாவட்ட தலைவர் பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேனி பழைய பேருந்து நிலையம் அருகேயுள்ள பூதிப்புரம் விளக்கிலிருந்து ரயில் நிலையம் வரை நடைபெற்ற இப்பேரணியில் மத்திய அரசின் திட்டங்களை விளக்கும் வகையில் பொதுமக்களுக்கு மக்கள் நலனின் 8 ஆண்டு ஆட்சி என்ற சாதனை விளக்க கையேடு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக உதகமண்டல நகரின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்பிடிப்பு பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்க வாய்ப்புள்ளதாக உதகை மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நேற்று உதகமண்டலத்தில் அதிகபட்சமாக 34 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை டிஏவி பள்ளி குழுமத்தின் பொன்விழாவை குறிக்கும் வகையில் பள்ளிக்கரணையில் உள்ள டிஏவி வளாகத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் மார்பளவு வெண்கல சிலை திறந்து வைக்கப்பட்டது. முன்னதாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த வேத விற்பனர்கள் பங்கேற்ற யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் 24 வைணவ திருத்தலங்களில் கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் வைகாசி மாதம் 24 வைணவ தலங்களில் இருந்து பெருமாள் எழுந்தருளி கருட சேவை உற்சவம் நடைபெறும். கொரோனா தொற்று காரணமாக 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த கருட சேவை தற்போது விமர்சையாக நடைபெற்றது. 24 வைணவ தலங்களில் இருந்து கருட வாகனத்தில் பெருமாள் புறப்பட்டு வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தாா்.